பழனியில் அரிமா சங்கம், அரசு மருத்துவமனை, கல்லூரி வளாகம் ஆகியவை இணைந்து நடைபெற்ற இரத்ததான முகாம் நிகழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி ஆண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரி வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் பழனி தங்கரதம் அரிமா சங்கம் மற்றும் பழனி அரசு மருத்துவமனை இணைந்து இரத்ததான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றன. இம்முகாமின் தலைமையாக பழனி ஆண்டவர் கல்லூரி முதல்வர் ஆனந்தி வரவேற்புரையாக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கௌதமன் மற்றும் இந்நிகழ்வில் துணை ஆணையர் வெங்கடேஷ், அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார், மருத்துவர் முருகேஷ்குமார், லயன் சங்கம் சுப்புராஜ் மற்றும் மனோகரன், முனியாண்டி சுரேஷ், சந்திரசேகரன், சிவகுமார், பாலசுப்பிரமணி, காளீஸ்வரன், ராஜவர்மன், பிரகாஷ், பழனிசாமி, வெங்கடேஸ்வரன், ரவிச்சந்திரன், சுப்பிரமணியன், மனோகரன், சண்முக சுந்தரம் மற்றும் கண்ணதாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இரத்ததான முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றன. தொடர்ந்து இம்முகாமில் கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், கொடையாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு இரத்ததானம் செய்தனர். பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்.